தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் இல்லை என்று இடைக்கால பட்ஜெட்டில் தகவல் வெளியாகியிருக்கிறது. ரூபாய் 7 லட்சம் வரையிலான தனிநபர் வருமானத்திற்கு வரி செலுத்த தேவையில்லை என்பது தொடரும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வருமான வரி விகிதங்களில் மாற்றம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வருமான வரி விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லை என மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. வரி விதிப்பு விகிதங்களிலும் மாற்றம் இல்லை. நேரடி மற்றும் மறைமுக வரி விதிப்பு விகிதங்களில் எந்த மாற்றமும் கிடையாது என மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்குவதற்காக ரூபாய் 1 லட்சம் கோடியில் புதிய நிதியம் அமைக்கப்படும் என்று மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் நிதியாண்டில் மத்திய அரசின் செலவு ரூபாய் 44.90 லட்சம் கோடியாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து உட்கட்டமைப்புகளுக்கான செலவு ரூபாய் 11.11 லட்சம் கோடியாக அதிகரித்திருக்கிறது என்று மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார். 2014 பிறகு கடந்த 10 வருடங்களில் 500 பில்லியன் டாலருக்கு அதிகமாக அந்நிய முதலீடு இந்தியாவிற்கு வந்துள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.